ஹை நின் பான் நான் தான் விபின். பப்ஜி மொபைல் இந்தியாவில் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போனஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபியூச்சரை இந்தியா அண்ட் நிறைய கண்ட்ரிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் நிறைய பேரோட பேட்டில் காயின் வந்து ரிடீம் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஈவன் என்னோட 14,000 பேட்டில் காயினும் நான் ரிடீம் பண்ணாமல் தான் வச்சிருந்தேன். மறுபடியும் கொஞ்ச நாள் தாண்டி யூஎஸ்ஏ கண்ட்ரிக்காக போனஸ் சேலஞ்ச் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணி யூசி ரிடீம் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நிறைய பேரோட பேட்டில் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் ஆயிடுச்சு. யூசி கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிடீம் ஆகல. ஸோ இதனால் நிறைய பேர் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பயந்துட்டு இருந்தாங்க. ஃபைனில் எங்கிட்ட இருந்த 14,000 பேட்டில் காயினை நான் யூசியாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க பேட்டில் காயினை நீங்கள் எப்படி யூஸியாக மாற்றுறது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு அடிப்பலாம். ஸோ இதுக்காக உங்களுக்கு ஒரு விபிஎன் தேவைப்படும். நான் வந்துட்டு பாண்டா விபிஎன் யூஸ் பண்ணியிருக்கேன். பாண்டா விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, நீங்கள் அதனால் தேட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து பாண்டா விபிஎன் யூஸ் பண்ணிவிட்டு எஜிப்ட் சர்வர் இருக்கும்ல, ஸோ அந்த சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விஐபி சர்வரில் தான் இருக்கும். நீங்கள் எஜிப்ட் சர்வர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு ஆட் வந்து உங்கள்கிட்ட பார்க்க சொல்லும். ஸோ அந்த ஆட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மினிட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு மஸ்ட்டு வாட்ச் பண்ணி, ஸோ அந்த ஃப்ரீ டைமை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் கேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ட்ரிக்கை நான் வந்துட்டு என்னோட மெயின் ஐடியில் தான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டா விபிஎனில் எஜிப்ட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பப்ஜி மொபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு 180 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஜிப்ட் சர்வர் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அந்த சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்ட் அப்படின்னு வந்து காமிச்சா மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த விபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து கனெக்ட் பண்ணி, எப்போ உங்களுக்கு எஜிப்ட் அப்படின்னு வந்து காமிக்குதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு கேம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேமை ரீஸ்டார்ட் பண்ணதும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு ஆறு மார்க் இருக்கும்ல, அந்த ஆறு மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து இ ஸ்போர்ட்ஸ் சென்டர் அண்ட் அதுக்கு கீழே வந்து போனஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது. நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ட டோட்டலாக 14,000 அந்த பேட்டில் காயின் இருக்குது. ஸோ இந்த பேட்டில் காயினை நான் உங்களுக்கு ரிடீம் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ நான் என்னோட மெயின் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூசிக்காக நான் அந்த கண்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரிடீம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரிடீமில் வந்து கொடுத்ததும் ஸ்க்ரீன் வந்து பார்த்து ரொட்டேட் பண்ண சொல்லும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா பார்த்து வந்து நீங்கள் பேட்டில் காயின் கொடுத்து என்னென்ன ஐட்டம் ரிடீம் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூசி பேக் நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ யூசி பேக் வந்து 300 யூசி பேக் வந்து உங்களால் ஒன்று ரிடீம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 பேக் வந்து உங்களால் ஒன்று ரிடீம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து 600 யூசி பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு வாட்டி ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 பேக் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 பேக் வந்து ரிடீம் பண்ணிட்டோம். ஸோ அது வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த பேக் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி, ஸோ இப்போ விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா விபிஎன் எஜிப்ட் சர்வர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ வந்துட்டு எஜிப்ட் சர்வரில் தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது சர்வரில் கூட ஆனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாலாம். ஸோ நீங்கள் அந்த சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் சேலஞ்சு நமக்கு வந்துட்டு 100 யூசி வந்து ரிடீம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் பேலன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து போனஸ் சேலஞ்சு ரிடீம் ரிவார்டு ஒன் செகண்ட் நமக்கு வந்து நீ 300 யூசி பேக் வந்து ரிடீம் பண்ண முடியும். ஓகே, 300 நம்ம ரிடீம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 600 வந்து ரிடீம் பண்ணிக்க முடியும். 600 ரிடீம் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 யூசி வந்துட்டு நம்ம ரிடீம் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மெயிலில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து 3-4 பேக் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 யூசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாசிக் 2 பிரீமியம் ஸ்க்ராப் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு யூசி வரப்போகுது. நான் பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி தான் இது வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே சேஞ்ச் தான் வந்து பண்ணுவோமே அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம யூசியெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே 600, ஓகே 2 பிரீமியம், மறுபடியும் 1 பிரீமியம், ஸோ மறுபடியும் 300 யூசி, வேற லெவல், 100 யூசி சான்ஸே இல்லை. ஸோ 61 யூசி இருந்த இடத்துல இப்போது 1061 யூசி வந்துருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4000 பேட்டில் காயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வச்சு வந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் அடுத்த சீசனுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகுதா அப்படின்ட்டு. இந்த மெத்தேட் யூஸ் பண்ணி நீங்கள் ரிடீம் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களோட அக்கௌண்ட்டில் யூசி கேஷ் வந்து ரிடீம் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.